ஹாய் கேஸ் நான் ஷன் மலேஜ் பண்ணி இன்னைக்கு நம்ம எந்த படத்தை ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா 2014 வந்தது. படம் பேர் ஃபேன் ட்ரை. இது என்ன ஃபேன் ட்ரை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆப்வியஸாகவே ஒரு கேஸ் சம்மந்தப்பட்ட படம். ஆனால் கேஸ் சம்மந்தப்பட்ட படம் பார்க்கும்போது நம்ம இத்தனை நாள் பார்த்தா எல்லா படமுமே ஒரு லவ் சம்மந்தப்பட்டதாக இருக்கும், இல்லைனா இவை ஏதாவது லவ் ஃபாலோ பண்ணுவான், அந்த பொண்ணு ஹை கேஸ்டாக இருக்கும், உடனே இவையற்குள்ளே என்ன கிளாஸ் நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த படம் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு கிஸ்டு, கம்ப்ளீட்டாக ஒரு கிட்ஸை பேஸ் பண்ணியே ஒரு படம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது யாரு அப்படின்னா நாகராஜ் மஞ்சுளி அப்படிங்கிறத டைரக்ட் பண்ணியிருப்பாரு. ஓகே, கேஸ்டில் ரீடோன்னு பார்க்கும்போது ரெண்டு குட்டி பசங்க தான் ஆப்வியஸா. பட் இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச முகம் யாருன்னு அப்படின்னு பார்த்தோம்னா தீரம் படத்துல மே பேகுநாத் சார், மே குச்சனை ஜாதா சார்னு பார்த்து தெரியுமா, அவர் தான் நம்ம ஆளு. அவர் பேர் இருந்து கிஷோர் கடம் தான் அவர். ஓகே, ஸோ கதை எந்த மாதிரி ட்ராவல் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ ஒரு கிராமங்க ஹை கிளாஸ் கம்யூனிட்டி இருக்கு, லோ கிளாஸ் கம்யூனிட்டி இருக்கு. ஆனால் ரெண்டு பேருக்குமே ஸ்கூல் வந்து காமனாக தான் இருக்குது. பட் அப்பயுமே என்ன சொல்லிக்கிறாங்க, அன்டச்சபிலிட்டி இருக்குது மாதிரி கான்சிடர் தான் வச்சுங்க படத்தில். அவர் இப்போ ஒரு பையன் போய் ஹோம்ஒர்க் கேட்க மாட்டோம், ஒரே ஸ்கூல் தானே, ஸோ ஹோம்ஒர்க் என்னன்னு கேட்க போக கூட டே அந்த கீழ் ஜாதி பையன் வந்திருக்காண்டா, நீ எதாவது எடுத்து கொடுக்குறேன் எடுத்து கொடுறாங்கிற மாதிரி தான் அவங்க பேசிப்பாங்க அதுக்குள்ளே நடக்கும்போது. ஓகே, இது எந்த அளவுக்கு அவன் தாழ்த்தப்படுத்திருக்கான் அப்படிங்கிறத ஒரு துளி துளி துளியை கம்பாயம் இந்த பயன்பாடு கேம் பண்ணிட்டுருக்கும். அவர் ஹையர் கமிட்டிலேருந்து வந்து உள்ளே பண்ணி வந்துருச்சு சாரிக்குள்ளே எடுத்து போட்டு போனால் எப்படி அதை தொடர்ந்து பயம் ஒன்றும் ப்ராக்டிக்கலாக காமிச்சிருப்பாங்க. ரொம்ப கொடூரமாக மோசமாக காமிக்காமல் ப்ராக்டிக்கல் அந்த என்ன நடக்குமோ அப்படிங்கிறத கிளியராக காமிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு கிலோமீட்டர் நடக்கும், இவர் பண்ணி மேய்க்கிறவர் தானே, ஸோ அவர் பண்ணி வந்து ஊரா ஊரா அங்கே சுத்த சுத்தோன்னு பெரிய பிரச்சனையாக ஆகிடும். உன் பண்ணி என்னை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொன்னோடனே அந்த சின்ன பசங்க பூரா கூட்டிட்டு குடும்பத்தோடு போய் பண்ணி கூட்டி போவான். இது எப்போ அப்படின்னா அந்த பையன் ஸ்கூல் நடக்கும் தெரியுமா, அது வரைக்கும் அந்த பையன் வந்து அங்கே ஒரு பொண்ணு இருக்கும். ஏன்னா அந்த பொண்ணை இப்போ தான் சொல்கிறேன், ஏன்னா அந்த பொண்ணுனால இந்த கதையை வந்து இந்த கதை தானே சொல்லிடக்கூடாதுனால அந்த பொண்ணு வேற கடைசியாக சொல்கிறேன். அந்த பொண்ணு தனியாக சுற்றிட்டு இவன் தனியாக சுற்றி தூரத்துலேருந்து சைட் அடிச்சுட்டு இருப்பான், அவ்வளோதான். ஸோ அந்த பொண்ணு முக்கியமான ரோல்லாம் கிடையாது. ஸோ இந்த பையனோட மனசை தான் அந்த படம் முழுக்க கிளியராக காமிச்சிருப்பாங்க. அந்த கிளைமேக்ஸ் ஒரு 10 நிமிஷம் சீனில் பண்ணியை பிடிக்க அந்த பையன் போய் ஆனால் ஸ்கூலுக்கு லீவை போட்டு, சரிங்களா, ஸ்கூல் பசங்களும் தெரியக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு ஸ்கூல் பெல் அடித்து சைடில் போய் ஒழிஞ்சுப்பான், நேஷனல் அந்தம்னா சைடில் போய் ஒழிஞ்சுப்பான். ஸோ யாராவது பசங்க வெளியே வர டைம் போகிற பெல் அடிப்பாங்க சோனிக்கு இங்கே தான், அப்போ தான் போய் ஒழிஞ்சுப்பான். ஆனால் அப்போ பண்ணி பிடிக்க வேண்டிய பண்ணி ஈஸியாக வர விட்டு போய் ஒழிஞ்சிடுவான். அவங்க அப்பா பார்த்து அடிக்கும் போது ஸ்கூல் முடிஞ்சிடும், எல்லாரும் சேர்ந்து பார்ப்பாங்க. இவன் ஒவ்வொன்று அழுவா அழுகாத குறைன்னு வச்சுக்கோன்னு, இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நம்ம குப்பை எடுத்தாலே நமக்கு எவ்வளோ மாறு இருக்கும் அப்படிங்கிறப்ப, அது குட்டி பையன் அவனை போயிட்டு எல்லாரும் முன்னாடி அடித்து பண்ணி போடுற அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு எப்படி இருக்கும் அந்த மனசு மன அவனோட மனவெளி அப்படிங்கிறத நமக்கே நம்ம அந்த இடத்துலேருந்து பார்த்தா எப்படி இருக்குங்கிற அளவுக்கு காமிச்சிருப்பாங்க. இந்த இடத்துல மேல்ஜாதி பசங்களாம் உட்காந்துட்டு அவனை எப்படி கலாய்க்கிறாங்க, அவங்க வீட்டில் இருக்க பொம்பளையில் எப்படி அசிங்கமாக பேசுகிறாங்கிறத ஒரு அப்படியே காமிச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உண்மையிலே பார்க்க வேண்டிய படம் இப்படிலாம் உலகத்தில் இருக்குடா, அப்படிலாம் இந்தியாவில் நடக்குதுடா அப்படிங்கன்னு நமக்கு எடுத்து காமிக்கிறதுக்கே ஒரு தனி ஒரு விஷயங்களில் இந்த படம் தான் நான் மீன் பண்ணாமல் பாருங்க. ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல ஷோவில் வந்து பாருங்க. அது வரைக்கும் டாடா, பாய்.